கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்று காலையிலிருந்து இதுவரை நம்மை தாவத் தப்லீகினுடைய பேச்சிலே ஈடுபடுத்தி அதை சொல்லவும் கேட்கவும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது அவனுடைய புறத்திலிருந்து மிகப்பெரிய தௌஃபீக்காயிருக்கும். அல்லாஹு ஜலஷானஹு தாலா அதை நம்மிலிருந்து கபூலும் செய்தருவானாக. உலகத்திலே அல்லாஹு ஜலஷானஹு தாலா நபிமார்களின் மூலமாக இந்த தாவத் தப்லீகினுடைய வேலையை உலகத்திலே நடத்தி கொண்டே இருந்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அனுப்பினானோ அவர்களை முழு மனித சமுதாயத்துக்காக வேண்டி நபியாக அனுப்பினான். உலகத்திலே எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் ஒரு நாட்டினருக்காக, ஒரு சமுதாயத்தினருக்காக, ஒரு சாராருக்காக இப்படித்தான் நபிமார்கள் உலகத்திலே வந்து கொண்டிருந்தார்களே தவிர முழு மனித சமுதாயத்துக்குமாக அனுப்பப்பட்ட நபி நம்முடைய நபி மட்டும்தான். மற்ற நபிமார்கள் எல்லாம் அப்படி அனுப்பப்படவில்லை. நம்முடைய நபியை கடைசியாக முழு மனித சமுதாயத்துக்கு அனுப்பி வைத்து முழுமனித சமுதாயத்துக்கு நேர்வழியாக வழிகாட்டியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்து நபிமார்களுடைய சில்சிலாவை, அவர்களுடைய வருகையை அல்லாஹு தஆலா அதோடு முடிவடைய செய்து விட்டான். அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் உலகத்திலே வரப்போவதில்லை என்று அவர்களுடனே நபிமார்களுடைய வருகைக்கு அல்லாஹு தஆலா முத்திரை வைத்து விட்டான். இனி எந்த நபியும் வரமாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நபியாக அல்லாஹு தஆலா அனுப்பினான். அவர்களுக்கு பிறகு நபி வரப்போவதில்லை. அவர்கள்தான் இறுதி நபி, கடைசி நபி, நபிமார்களுக்கு முத்திரை வைக்கப்பட்டு நபிமார்களின் முத்திரையாக வந்தவர்கள். அப்படி அனுப்பியும் கூட அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் இமாம். அதற்கு முன்னாலே எவ்வளவு நபிமார்கள் வந்தார்களோ எல்லா நபிக்கும் நம்முடைய நபிதான் இமாம், எல்லா நபிக்கும் நம்முடைய நபிதான் தலைவர். என்றாலும் கூட அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா நம்முடைய நபி பார்த்து சொன்னான், மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத்தை, அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றி நடங்கள், அடியுற்றி நடங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். இதற்கு என்ன காரணம்? இப்ராஹிம் அலை இஸ்லாம் உள்ளிட்ட அனைத்து நபிமார்களுக்கும் நம்முடைய நபிதான் தலைவர்கள் என்றாலும் தலைவர். ஆனாலும் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய அந்த நடப்பு, அவர்கள் செய்து காட்டிய வேலைகள், இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய தனிப்பட்ட சில காரியங்கள் அல்லாஹ்வுக்கு மிகப்பிரியமானவையாக இருந்த காரணத்தினாலே, அவர்கள் செய்து முடித்த அல்லாஹருடைய உத்தரவை அமுல்படுத்திய விதம் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்திருந்த காரணத்தினாலே தன்னுடைய ஹலீல் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாமை சொன்னான். தன்னுடைய ஆழ்ந்த அன்பிற்குரிய நேசர் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாமை சொன்னான். சொன்னது மட்டுமல்ல, அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றி இடங்கள், அவர்களை போன்று இடங்கள் என்று நம்முடைய நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய அந்த சில விஷயங்கள் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய நடப்பிலே அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிரியமாக இருந்தது எவ்வளவு என்பதை வர்ணிக்க முடியாது. எனவேதான் அல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய ஹலீலாக, தன்னுடைய உற்ற தோழன் என்று அல்லாஹு தஆலா உற்ற தோழர் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு பெயர் கொடுத்தார். மலக்குகளிடையே ஒரு தடவை இதை பற்றி பேச்சு வரும் பொழுது மலக்குகளிலே ஒருவர் கேட்டார், நபிமார் அல்லாஹை பார்த்து கேட்டார், அல்லாஹ் இப்ராஹிம் அலை இஸ்லாமை உன்னுடைய ஹலீலாக நீ ஆக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு ஏராளமான செல்வத்தை, அது தாராளமாக நீ தந்திருக்கிறாய். அந்த காலத்தை ஆடு மாடு ஒட்டைகள் தான் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வங்களை நீ அவருக்கு ஏராளமாக தந்திருக்கிறாய். அவர் உன்னுடைய சொல் கேட்டு நடக்கிறார், உனக்கு அடிபணிந்து நடக்கிறார் என்றால் அதில் என்ன அதிசயம் இருக்கிறது? எல்லா செல்வமும் நிறைந்திருக்கிறது. அவர் உன்னுடைய வழியில் நடக்கிறார், நீ உன்னுடைய சொல்படி நடக்கிறார். இதில் என்ன அதிசயம் இருக்கிறது? நீ அவரை ஹலீலாக ஆக்கிக் கொண்டாய் என்று சொன்னால் அதில் ஒன்றும் வியப்பு தோன்றவில்லையே என்று மலக்குகள் சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொன்னானாம், நீங்கள் ஒரு தடவை அவரிடத்தில் சென்று பாருங்கள், அவரிடத்திலே என்னுடைய பெயரை சொல்லி பாருங்கள், அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள், பிறகு உங்களுடைய இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன், அல்லது இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கே விளங்கி வரும். இப்பொழுது அந்த மலக் மனித வடிவத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்தார். மலக் வருகிறார், மனித வடிவத்திலே வருகிறார். வந்து அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆடு மாடு ஒட்டகை ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே இருக்கிறது, அவைகளுக்கு இடையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இந்த மலக் தன்னுடைய ஒளிமிக்க தன்னுடைய ருசியான நாவிலிருந்து, மலக்குடைய நாவது அல்லாஹ் என்ற பெயர் சொன்னாரோ இல்லையோ, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே உற்சாகத்திலே திளைத்து விட்டார்கள். தேடினார்கள், யார் அல்லாஹ் என்ற பெயரை சொன்னது என்று. அப்பொழுதுதான் பார்த்தார்கள், ஒரு மனிதர் நிற்கிறார், அல்லாஹுடைய பெயரை சொல்லுகிறார். அவரை கண்டவுடனே திரும்ப சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதரை பார்த்து, இன்னொரு தடவை அல்லாஹ் என்ற பெயர் சொல்லுங்கள், உங்களுடைய நாவிலிருந்து அந்த பெயரை கேட்பதற்கு அப்படியே என்னுடைய உள்ளம் துள்ளுகிறது. அந்த பெயரில் இருக்கிற நூர் பிரகாசம், அதுல ஒளி என்னை அப்படியே அதிர்ச்சி அடைய செய்துவிட்டது. இன்னொரு தடவை அந்த பெயரை கேட்க என்னுடைய மனம் விரும்புகிறது, இன்னொரு தடவை சொல்லுகிறேன். இந்த மலக் சொன்னாரா, மனித வடிவத்திலே இருக்கிற மலக், இன்னொரு தடவை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுவதாக இருந்தால் உங்களுடைய சொத்திலே உங்களுடைய ஆடு மாடுகளிலிருந்து பாதி எனக்கு தர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தராமாக தருகிறேன் என்று உடனே ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் ஆயிரக்கணக்கான மாடுகளை ஒட்டகங்களை பிரித்து, இதோ இந்த பாதி எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு தடவை அல்லாஹ்.
சகோதரர்களே, கேட்பதற்கென்னோ லேசு, சொல்லுவதற்கென்னோ சுலபம். ஆனால் அந்த மலக் சொன்னார், அல்லாஹ் இந்த பெயரை மறுதடவை அவருடைய நாவிலிருந்து பாவத்தையே அறியாத, பாவமே செய்ய தெரியாத, பாவமே புரியாத, பாவமே பாவம் என்னவென்றால் என்னவென்றே புரியாத, பாவங்களையே வாழ்க்கையிலே என்றுமே புரியாத அந்த மலக் தன்னுடைய ஒளிமிக்க நாவிலிருந்து இரண்டாவது தடவை அல்லாஹ் என்று சொன்னார்களோ இல்லையோ, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அதிலே அந்த ருசியிலே திளைத்து போய் சொன்னார்கள், இன்னொரு தடவை சொல்லு. இந்த மலக் சொன்னார், இன்னொரு தடவை சொல்லுவதா இருந்தால் பூரா சொத்தையும் கொடுக்கவேன், இருக்கிற ஆடு மாடு அத்தனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், தாராளமாக எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இந்த பெயருக்கு முன்னால் இது என்ன பெரிய சொத்து, எடுத்துக் கொள்ளுங்கள், பூராவத்தையும் கொடுத்து விட்டார். மூன்றாவது தடவை அல்லாஹ் என்று சொன்ன பிறகு அது அந்த மலக்கு தான் சொல்ல வேண்டும். அதை கேட்ட மூன்றாவது தடவை கேட்டவர்கள் இன்னும் அந்த ருசியிலே அவர்கள் அப்படியே மிதந்து போய் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள். இன்னொரு தடவை மலக்கு சொன்னா, இன்னொரு தடவை சொன்னால் உங்க இடத்துல கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது, ஒன்றும் இல்லையே சொல்லுவது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னொரு தடவை சொன்னால் நான் வாழ்க்கை முழுவதும், என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன் சொன்னார். அல்லாஹ் இந்த பெயரில் இருக்கிற சக்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே இன்னொரு தடவை சொன்னார், சொல்ல சொன்னார்கள் என்று சொன்னால், உண்மையிலே அல்லாஹின் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பு. சாதாரணமாக நாம் சொல்லி இன்று அல்லாஹ் என்ற பெயர் சொல்லி கேட்கும் பொழுது பத்து பைசா கொடுப்பதற்கு வேலைகளை பார்த்து கொடுத்துக் கொண்டிருக்கிற காலம் சொல்லு. அல்லாஹ் இந்த பெயரின் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பு, அல்லாஹ் மீது கொண்டிருந்த நேசம், அல்லாஹ் மீது கொண்டிருந்த அந்த மோகம் இருக்கிறதே, அதன் காரணமாக தங்க இந்த சொத்து என்ன பெரியது அல்லாஹுடைய பெயருக்கு முன்னாலே. இந்த சொத்தினை நாம் கொண்டு வந்தோமா, கொண்டு போக போகிறோமா? சோழர்களை யார் தாயினுடைய வயிற்றிலிருந்து வரும்போது தங்களுடைய இருகையிலும் தங்கத்தையும் வெள்ளியும் அள்ளிக்கொண்டு வந்தவர்கள் மனிதர்களோ எத்தனையாவது இருக்கிறார்களா? வெறுங்கையாக வந்தவர்கள் தானே. இதுவெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அல்லாஹ்தானே கொடுத்தான், இதுவெல்லாம் கையில இருக்கிறதோ அல்லாஹ்தானே அளித்தான். தாயினுடைய வயிற்றிலிருந்து நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தை பிறந்திருக்கிறானா, அல்லது பிறக்கப் போகிறானா? இல்லையே, வெறுங்கையாக வந்தோம், வெறுங்கையாக போகிறோம். கொடுத்து வந்த மாலிக், அந்த எஜமான், அவன் பெயரில் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? தாராளமாக கொடுக்கலாமே. அந்த அன்பு மட்டும் புரிந்துவிட்டால், அந்த நேசம் மட்டும் தெரிந்துவிட்டால், இந்த உலகத்துடைய சொத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னாலே. இந்த ஒரு செயல்தான், அல்லாஹ் மீது கொண்ட அன்புதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தன்னை ஹலீலாக ஆக்கியதற்கு காரணம் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு புரிய செய்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹின்பால் அழைப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள், தாவத்துடைய வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். தாவத்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதே நேரத்திலே தான் நம்ருத் இருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே தான் நம்ருத் இருந்தான். நம்ருத் தன்னை அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மக்கள் அவளை அல்லாஹுவாகவே வணங்கவும் செய்வார்கள். உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது, யார் எதை சொல்லுகிறார்களோ அதை எல்லாம் கேட்பதற்கு அவனை அல்லாஹ் என்று வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர் அல்லாஹ் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருந்தான், மக்கள் அதை நம்பினார்கள், வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இல்லை, அல்லாஹ் ஒருவன் தனித்தவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ், இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய மகளும், நம்ருதும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவன் தான் என்று தன்னுடைய ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் கலைத்தெருவுக்கு செல்கிறார்கள், வீட்டுக்கு ஏதாவது சமைப்பதற்கு சாமான் வாங்கி வருவதற்காக. ஆனால் அன்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், இவர் நம்ருதை அல்லாஹுவா ஏற்றுக்கொள்ளார், இவருக்கு நம்முடைய கடை தெருவிற்கு எதுவும் விற்பதில்லை, கொடுப்பதில்லை என்று முடிவு செய்துவிட்டு எந்த கடைக்கு போனாலும் இதுதான் பதில் கிடைத்தது, நீங்கள் நம்ருதை அல்லாஹுவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகையினால் இது நம்ருதுடைய கடை தெரு, இங்கிருந்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, உங்களுக்கு வேண்டுமானால் உங்களுடைய அல்லாஹுவிடம் வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு ஒரு கடையாக ஏறி இறங்கினார்களால் யாரும் எதுவும் கொடுப்பதற்கு தயாரில்லை. என்ன செய்வார்கள்? வெறுங்கையாக திரும்பிவிட்டார்கள் வீட்டுக்கு, எதுவும் கொண்டு செல்லவில்லை, அது முழுவதும் பட்டினி. மறுநாள் வந்தார்கள், மறுநாளும் இதே போல் பதில், மூன்று நாட்கள் முடிந்து போய்விட்டன. அங்கெல்லாம் பட்டினி கிடப்பது என்பது சர்வ சாதாரணம் அல்லாஹுவிற்காக. நான்காவது நாளும் இதே பதில் தான் கிடைத்தது. பார்த்தார்கள் என்ன செய்வது, அவர்களுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, அந்த அல்லாஹுவிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் இந்த கடைத்தை வைத்திருக்கிறோம், நம்ருதை நம்புகிறோம், இன்னும் மற்ற அணையையும் நம்புகிறோம், எனவே எங்களுடைய கிடைத்தவர்களே எங்களை நம்புகிறோம், எங்களை போன்று நம்புகிறவர்களுக்கு தான் இங்கே உணவுப் பொருட்கள் கிடைக்கும், உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, நீங்கள் உங்களுடைய அல்லாஹ்விடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்களை ஏசினார்கள், பேசினார்கள். அல்லாஹின்பால் அழைக்கிறவர்களை ஏசுவது பேசுவது என்பது இன்றைய தெல்ல அந்த காலத்திலிருந்தே இருக்கிறது சகோதரர்களே. உலக மக்கள் ஏசத்தான் செய்வார்கள், பேசத்தான் செய்வார்கள், ஆனால் அல்லாஹின் பக்கம் அழைக்கிறவர்கள் அதை எல்லாம் பொருட்படுத்துவது கிடையாது. தங்களுடைய வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். இதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்து கொண்டே இருந்தார்கள். நான்காவது நாள் வீட்டுக்கு வெறுங்கையாக திரும்புவது எப்படி என்று அந்த கடை தெருவிலே இருந்த மண்ணை பையிலே நிரப்பிக் கொண்டு வீட்டிலே வைத்துவிட்டு ஒருவிடம் சொல்லாமல் படுத்துக் கொண்டார்கள்.
தூக்கம் எங்கே இருந்தது? ஒரு மூன்று நாள் பற்றி கொஞ்சம் தூங்கினார்கள், கொஞ்சம் விழித்தார்கள். இடையே தூங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது கண்ணை மூடி படுத்திருக்கும் பொழுது ரொட்டி சுடும் போது ஒரு வாசனை வரும் அல்லவா, அந்த வாசனை வந்தது. அவர்களுக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது, எங்கிருந்து ரொட்டி சுடுகிற வாசனை வருகிறது நம்முடைய வீட்டிலே? நாம் தான் வெறும் மண்ணை மனதை மல்லி கொண்டு வந்து வைத்து விட்டு வந்தோம், இங்கே ஏது மாவு? அவர்கள் விழித்து பார்க்கிறார்கள், சமையல் அறையில் இருந்தால் வருகிறது. அங்கே போய் பார்க்கிறார்கள், மனைவி ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார். இவர்கள் அறியாமல் கேட்டு விட்டார்கள், உங்களுக்கு மாவு எங்கிருந்து கிடைத்தது? அவர்கள் சொன்னார்கள், நீங்களே வாங்கி வந்து விட்டு எங்களை கேலி செய்கிறீர்களா? சோதர்களே, அல்லாஹ் முதல் நாளே கொடுத்திருக்கலாம், அல்லாஹ் இரண்டாவது நாளாக கொடுத்திருக்கலாம். சோதர்களே, வேலை செய்கிறவர்களே அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான், வேலையிலே உறுதியாக இருக்கிறார்களா இல்லையா, இறுதி வரை உறுதியாக இருப்பார்களா இல்லையா, இல்லை இவர்களுடைய கால்கள் இடையில ஆட்டம் விட்டு விடுமா? அல்லாஹ் பார்க்கிறான், ஒரு நாள் பார்க்கிறான், இரண்டு நாள் பார்க்கிறான். அந்த ஊரில் இருக்கிற அத்தனை மக்களையும் கூப்பிட்டு காண்பித்தார்கள், என்னுடைய அல்லாஹ்விலிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று என்னை சொன்னீர்கள், இதோ பாருங்கள் என்னுடைய அல்லாஹ் எனக்கு தந்துவிட்டான். அல்லாஹ் தருகிறான், ஆனால் அதற்கு நேரம் காலம் பொருத்தம் அல்லாஹ் பார்க்கிறான். ஒரு நாள் இரண்டு நாள் இப்படி ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் மூன்று நாட்கள் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய வேலை செய்கிற நிலையிலே அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் மீது சபர் செய்து அல்லாஹ்வுடைய பெயராலே சபர் செய்து யார் மூன்று நாட்கள் பட்டினியாக இருந்து விடுவார்களோ, அடுத்தவர்கள் முன் கையேந்தாமல் இருந்து விடுவார்களோ, அப்படி இருந்து விட்டால் அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா அந்த மூன்று நாட்களுடைய பட்டினி அந்த பொறுமை அல்லாஹ்விற்காக அவர்கள் ஏற்றுக்கொண்ட தியாகத்தின் காரணமாக ஒரு வருஷத்தினுடைய ஹலாலான உணவை அவர்களுக்கு எழுதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவத்தை பார்த்து அதன் மீது கிடைத்த அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு, அவர்களுக்கு உணவும் கிடைக்கிறது, மற்றவைகளும் கிடைக்கிறது, எல்லா வகையான உதவி வந்து கொண்டிருக்கிறது. இதை எப்பொழுது மக்கள் பார்த்தார்களோ அந்த நகரத்திலே, அந்த நாட்டிலே இது பிரபல்யமாகிவிட்டது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆதரவாக மக்களுடைய எண்ணம் என்ன அலை வர ஆரம்பித்து விட்டது. எங்கெல்லாம் ஹக்கு உற்பத்தி ஆகிறதோ அங்கே பாத்தில் தானாக பிசுபிசுத்து போகிறது. சகோதரர், ஹக்கை உண்டாக்குவதுதான் நம்முடைய வேலை, பாத்திலை பார்த்து அசந்து போவதோ அல்லது பாத்திலை அடக்கவோ ஒடுக்கவோ என்னவோ நம்முடைய வேலை இல்லை, ஹக்கை எடுத்துச் செல்வது நம்முடைய வேலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹக்கை எடுத்துச் சொல்லிக்கொண்டிருந்த காரணத்தினாலே பாத்தில் தானாக ஒடுங்குகிறது, நம்ளூது போன்ற சக்தி அலறுகிறது. சாதாரண இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் இந்த சக்தியும் இல்லை, ஆனால் நம்ளூது அலறுகிறான். என்ன செய்வது? யோசித்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவத்தை அணக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தான். எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ, தாவத் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ அவரையே ஒழித்து விடு. எங்கிருந்து தாவத் வரும், எங்கிருந்து அல்லாஹ்வுடைய பெயர் வரும், எங்கிருந்து தீன் வரும்? யோசித்தான், யோசித்தான், என்ன செய்வது? உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அவர்களை அடக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பெரும் நெருப்பை எரிக்க சொன்னான். பெரும் நெருப்பை, அந்த நெருப்பு எரிக்கப்பட்டது எப்படிப்பட்ட நெருப்பு? விண்ணை முட்டும் நெருப்பு. ஒரு மனிதரை, சாதாரண ஒரு மனிதரை எரிப்பதற்காக வானத்தை முட்டுகிற அளவுக்கு நெருப்பு தேவையா? ஆனால் நம்முடைய உள்ளமே உறுத்தியது அவனை, இப்படி ஒரு பெரிய நெருப்பு எரியது. இப்பொழுது நெருப்பு கொண்டது எவ்வளவு பெரியதாகிவிட்டது, பக்கத்திலே போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை இதில் போடக்கூட முடியாது, அந்த நெருப்புக்கு பக்கத்திலே கூட போக முடியாது, அவ்வளவு பெரிய நெருப்பு. சைத்தான் மடிய வடிவத்திலே வந்தால் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் போடுவது? யார், யாரும் பக்கத்தில் போக முடியவில்லையே, எப்படி கொண்டு போய் போடுவது? இப்போதான் சைத்தான் வருகிறான் யோசனை சொல்லுவது. சைத்தான் நல்ல கட்டங்களிலே வருகிறான் வந்து யோசனை சொல்லுகிறார், இப்படி தப்பித்துக் கொள்ளுங்கள், இப்படி செய்து கொள்ளுங்கள் வந்து சொன்னான். ஒரு கருவி செய்து காண்பித்தான், மிஞ்சரியுக்கு இந்த அரபியில் சொல்லுவது, அந்த கருவி செய்து அதை வைத்து அதை தட்டிவிட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் அங்கே விழுக வேண்டும். அப்படி ஏற்பாடு செய்து கொடுத்தான், எல்லா ஏற்பாடும் நடந்துவிட்டது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதில் இருக்கிறார்கள், இப்பொழுது தட்டிவிட வேண்டியதுதான் பாக்கி, அவர்கள் போய் விழுக வேண்டியதுதான் பாக்கி. அவ்வளவு பெரிய நெருப்பிலே விழுந்தால் என்னாகும்? ஒரு தூசி அடுப்பிலே விழுந்தால் என்னாகுமோ அதை விட மோசமான நிலையா? எல்லோருமே எதிரிகள், சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரும் எதிரிகள். எந்த அளவிற்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனாரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார் அவர்களுக்கு எதிரி, அவருடைய உற்றார் உறவினர் சுற்றத்தார் அவ்வளவு பேரும் எதிரி, ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் எதிரி. நிலைமை எந்த வகையிலும் அவர்களுக்கு சாதகமா இல்லை, பாதகமான நிலைமை, முகாலிப்பான நிலைமை. சோதர்களே, நிலைமை சாதக பாதகம், முகாலிப் முகாஃபிக் இங்கே கவனிக்க வேண்டும். நிலைமை அத்தனையும் முகாலிப்பாக இருக்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிம்மதியாக இருக்கிறார். என்னுடைய அல்லாஹ் என்ன விரும்புகிறானோ அதுதானே நடக்கும், அதற்கு மேலே என்ன நடக்கப் போகுது? என்னுடைய அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறானோ அதுதானே நடக்கப் போகிறது, அதற்கு மேலே என்ன நடக்கப் போகிறது? உலகத்தில் இன்றும் அதுதான் சட்டம், அன்றும் அதுதான் சட்டம். நிம்மதியாக இருக்கிறார்கள், நிலைமைகள் சாதகமாக இல்லை, எல்லாமே எதிராக இருக்கிறது. இப்பொழுது மலக்கல் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய இப்படிப்பட்ட ஒரு ஹலீல் நெருப்பில் விழுந்து பொசுங்கி போதை நாங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டு நிற்கவா?
உன்னுடைய கணியில் நெருப்பில் விழுந்து அப்படி எரிந்து போக போகிறாரே, இதோ தட்ட போகிறார்கள், அவர் போய் விட போகிறார், அவர் எரிந்து புசுங்கி சாம்பலாக போகிறார், நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டா இருப்பது என்று மலக்கள் எல்லாம் இடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், சரி போய் கேளுங்கள், உதவி வேண்டுமானால் செய்யுங்கள், கேளுங்கள், யாரை உதவி செய்ய சொன்னால் செய்யுங்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஒளிபிரி அந்தஸ்து, அவருடைய மக்காம் என்ன, அவருடைய சக்தி என்ன, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த வலிமை என்ன, விண்ணிலிருந்து வேகமாக இறங்கி வருகிறார்கள், வந்து மண்ணுக்கு வந்து அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கேட்கிறார்கள். இப்பொழுது சாதகமான சூழ்நிலை, மோசக்கான சூழ்நிலை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மற்ற மலக்குகள் கூட இருக்கிறார்கள், இப்ராஹிமே சொல்லுங்கள், எந்த நெருப்பை உங்களை அடிப்பதற்காக எரித்திருக்கிறார்களோ நீங்கள் ஒரு உத்தரவிடுவீர்களே, ஆனால் இந்த நெருப்பை புயலிலே பறக்க செய்து எதிரிகளுடைய எல்லோருடைய வீட்டையும் சாம்பலாக்கிவிடும், இல்லை மழை பெய்ய செய்து பெருமழை பெய்ய செய்து அந்த நெருப்பை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறோம், இப்ராஹிமே சொல்லுங்கள் சீக்கிரமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக பதில் சொன்னார்கள், அம்மா இலைக்க பலா, எனக்கு உதவி என்னவோ தேவைதான், ஆனால் உங்களிடத்தில் இருந்தல்ல. யாவங்கள் சோதர்களே, அம்மா இலைக்க பலா, உலகத்தில் எந்த பொருள் உதவிக்கு வந்தாலும் சொல்ல வேண்டும், உதவி என்னவோ எனக்கு தேவை, ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களில் இருந்தல்ல, சிருஷ்டிகர்த்தாவான அல்லாஹ்விடம் எனக்கு தேவை, உங்களிடத்திலிருந்து எனக்கு உதவி தேவையில்லை, நீங்க சொல்லுங்கள், உங்களுடைய வேலையை பாருங்கள், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் பாதுகாக்கட்டும், அவன் உங்களை வைத்துத்தான் அவன் பாதுகாக்க வேண்டும் என்று அவசியம் இல்லையே, அவன் பாதுகாக்கிறவன், அவனுக்கு எந்த சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களுடைய உதவி இல்லாமலேயே அல்லாஹுவாரை பாதுகாக்க முடியும், அவன் பாதுகாக்க வேண்டும் என்று என்னை நினைத்தால் அவன் பாதுகாக்கட்டும், அதிலேதான் அவன் சந்தோஷப்படுவான் என்றால் என்னை பாதுகாக்கட்டும், இல்லை நான் எரிந்து சாம்பலாகி போவதுதான் என்னுடைய ரப்புக்கு பொருத்தம் என்றால் அதுவே எனக்கு விருப்பம், நான் எரிந்து சாம்பலாவதுதான் என்னுடைய ரப்புக்கு விருப்பம் என்றால் என்னுடைய ரப்பு விரும்புவதுதான் எனக்கு விருப்பம், அதற்கு மேலே எனக்கு எந்த ஒரு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார். மலக்கள் சொல்லி பார்த்தார்கள், நடக்கவில்லை, போய்விட்டார்கள், நெருப்பிலே போடப்பட்டார்கள். என்னானது எல்லோருக்கும் தெரியும், இங்கேதான் அல்லாஹ் பேசுகிறான், நெருப்போடு பேசுகிறான், உலக வரலாற்றிலே ஒரு நாள் தான், உலக வரலாற்றிலே ஒரு தடவை தான் நெருப்போடு அல்லாஹ் பேசினான், நெருப்பே அவர்களுக்கு குளிர்ச்சி தரும் பூங்காவாக ஆகிவிடும். 40 நாட்கள் அந்த நெருப்பிலே இருந்தார்கள், அவருடைய வாழ்க்கையிலே இனிமையான நாட்கள், 40 நாட்கள் நெருப்பில் இருந்தார்கள், நெருப்பு பொசுக்கியது வாஸ்தவம், எதை, அவர்கள் அவர்களை கட்டியிருந்தார்கள், அந்த கயிறுகளை பொசுக்கியது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருக்கைகளை கட்டியிருந்தார்கள், அந்த கயிறுகளை பொசுக்கி விட்டது நெருப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தொடக்கூட இல்லை, தீண்டக்கூட இல்லை, அவர்கள் சொர்க்கத்தில் பூங்காவிலே இருப்பது போல அதில் இருந்து அவர்கள், இதுதான் உண்மை வரலாறு, இதுதான் இன்றைக்கும் நடக்கும், யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அல்லாஹ் உதவி செய்தான், நிலைமைகள் சில சமயங்களிலே சாதகமாக வரும், சில சமயங்களிலே பாதகமாக வரும், சுற்றுப்புற சூழல் அத்தனையுமே பாதகம், அப்பொழுதும் அல்லாஹ்வைத்தான் நம்பினார்கள், அத்தனை மலக்குகளும் பாதகமாக வருகிறார்கள், அப்பொழுதும் அல்லாஹ்வைத்தான் நம்புகிறார்கள். எனவே சோதர்களே, எங்கே ஹக்கு வருகிறதோ அங்கே பாத்தில் பாத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது, இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிறது, அது தன்னுடைய உருவத்தை அகற்றிக் கொள்ளுகிறது. செய்ய வேண்டிய வேலை என்ன, ஹக்கை உலகத்திற்கு கொண்டு வருவதுதான் நம்முடைய வேலை என்பதற்கு முன்மாதிரி தான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்ச்சி, கயாமத்து வரை இது நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கும், நம்முடைய சக்தி வளர்ந்து கொண்டே இருந்தது, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவத் ஒருபுறம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, நம்ருடைய சக்தி வளர்ந்து கொண்டே இருந்தது, ஆனால் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சக்தியிலே ஹக் இருந்த காரணத்தினாலே, அவருடைய சக்தியிலே ஹக் இருந்த காரணத்தினாலே அல்லாஹ் பாத்திலை அழிக்கவும் ஒழிக்கவும் அல்லாஹ்வே ஏற்பாடு செய்தான். அவருடைய படையும் அவனுடைய பட்டாளமும் அவனுடைய ஆயுதங்களும் சாதாரணமானவை இல்லை, அவன் தன்னை அல்லாஹ் என்று சொல்லுகிறார், மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவனுடைய சக்தி எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும், அவனத்தில் இருந்த படையும் பலமும் எவ்வளவு வலிமை பெற்றதாக இருந்திருக்கும், அதை கொஞ்சம் யூகிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வலிமையும் வல்லமையும் பெற்ற படையை வைத்திருந்த நம்ருதை அல்லாஹ் அழிக்க நாடிய பொழுது அது உலகத்துடைய ஒரு சக்தி அவ்வளவுதான், இந்த சக்திகளை அழிப்பதற்கு அல்லாஹ் ஒரு பெரிய சக்தி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அப்படி அழித்து காட்டுகிறார். கொசு மனிதன் சொல்லுவதிலே ஆகச்சிறிய பொருளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதையாவது ஒன்றை ஆகச்சிறியது என்று ஒப்புக்காட்ட நினைத்தால் ஒரு கொசு என்று சொல்லுகிறார், அந்த கொசுவை கொண்டே அந்த படையை அழித்தார். அல்லாஹிற்கு மகாபெரிய யானை கொண்டு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை, ஒரு குசுவை கொண்டு அழைத்தான். கடைசியிலே நம்ருது கூட மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மூக்குக்குள்ளே ஒரு சாதாரண குசு நுழைந்து விட்டது, அதை அவனால் தவிர்க்க முடியவில்லை, அது மூளைக்கு போய் குடைந்த குடையிலே அவனும் அழிந்து போனான். இது கேட்பதற்கு என்னவோ சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அழிக்க நாடும் பொழுது இந்த உலகத்துடைய எந்த ஒரு பெரிய சக்தியும் தேவையில்லை, சாதாரண ஒரு பொருளை கொண்டு குசு எத்தனை எப்படிப்பட்டது, அதனுடைய முழு வாழ்க்கையே ஒரு நாள் தான், அதனுடைய முழு வாழ்க்கையே ஒரு நாள் தான்,
ஒரு நாளுக்கு அதிகமாக உயிரோடு இருப்பதில்லை. ஆனால் அதை கொண்டு அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலே தன்னை அரசன் என்று மட்டுமல்ல தன்னை அல்லாஹ் என்று சொல்லுகிறவனை கூட, அவருடைய படையை கூட, அவருடைய வல்லமை கூட அல்லாஹ் அழித்து காட்டி விடுகிறான். அந்த ஒரு மணி நேர வாழ்க்கையுள்ள குசுவின் மூலமாக பாத்தினுடைய சக்திகள் எல்லாம் இதற்கு ஒப்பானது தான். எனவேதான் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது பாத்தினுடைய சக்திகள் அல்லாஹ்விற்கு மாறான சக்திகள், மக்கள் சிருஷ்டிகளுடைய சக்திகள், எது வந்தாலும் சரி அந்த சக்திகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது இந்த சிலந்தியினுடைய வலை கோப்பு காட்டுகிறார். சிலந்தியினுடைய வலை, ஒரு வீட்டிலே சிலந்தி வலை கட்டி இருக்கிறது, ஏதாவது வலுவில் இருக்கிறதா, அதற்கு ஏதாவது பலம் இருக்கிறதா, அதற்கு அது ஏதாவது செய்ய முடியுமா? எந்த வகையிலும் பலமற்ற அந்த சிலந்தியினுடைய வலைதான் இந்த உலகத்துடைய பாத்தியான சக்திகள் எல்லாம். அதற்கு என்ன தேவை? ஒரு விளக்குமாறு எடுத்து அடித்தால் போதும், ஒரு நூறு வலைகள் காணாமல் போய்விடும் அல்லவா சகோதரர்களே. அதே போல இந்த உலகத்திலே பாத்திரான சக்திகள் எல்லாம் அல்லாஹனுடைய அதாவது என்ற விளக்குமாறு வருமானால் அவைகள் இருக்குமிடம் தெரியாமல் அழிந்து போகும், முடிந்து. ஆனால் அல்லாஹ் விரும்புவதெல்லாம் என்ன? அல்லாஹுவை நம்புங்கள், படைத்தவனை நம்புங்கள். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை நடத்தி வைக்கிறான். நமக்கு வருவதும் அவனாலே, நமக்கு வராமல் இருப்பதும் அவனாலே. எடுப்போனவன் அவன் தான், கொடுப்போனவன் தான். இரவும் அவன் கையிலே, மறவும் அவன் கையிலே, எல்லாம் அவன் கையிலே இருக்கிறது என்பதன் மூலமாக இந்த உலக மக்கள் சாந்தியாக, சமாதானமாக, சமரசத்தோடு வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்வதற்கு பெயர் தான் தாவத்துடைய வேலை என்று சொல்லப்படுகிறது. நாம் யாரையும் அழிக்கவோ, அடக்கவோ, ஒடுக்கவோ நாம் வரவில்லை. அல்லாஹனுடைய நாமத்தின் மூலமாக தன்னை படைத்தவனே மனிதர்கள் புரிந்து கொண்டு சரியான குணங்களோடு, நல்ல குணாதிசயங்களோடு உலகத்திலே வாழ்ந்து சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தாவத்துடைய வேலை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அதற்காகத்தான் இந்த தாவத்துடைய வேலை நமக்கு தந்திருக்கிறான். இதன் மூலமாக முழு மனித சமுதாயத்தினுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் நாம் விரும்புகிறோம். தன்னுடைய நண்பர்களைத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான். எதிரிகளை சோதிக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது? அவர்கள் எதிரி, யார் நண்பர்களோ அவர்களை அல்லாஹ் சோதித்துத்தான் அவர்களுடைய நட்பையும் விசுவாசத்தையும் நிரூபித்து காட்டுகிறார், அதை உறுதிப்படுத்தி காட்டுகிறார். இவரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இதுவரை சொன்ன நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கையில சோதனை தான். ஆனால் இதற்கு பிறகு எங்கே நம்ருதுடைய நிகழ்ச்சிகள் முடிவடைந்து போய்விட்டதோ, நம்ருது முடிவடைந்து போய்விட்டானோ, நமருடைய புறத்திலிருந்து அந்த ஆபத்துகள் முடிவடைந்து போய்விட்டதோ, பிறகு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நட்பை சோதிக்க ஆரம்பிக்கிறார். அதிசயமான சோதனை, அற்புதமான நிரூபணம், அதிசயமான சோதனை, அற்புதமான நிரூபணம். அல்லாஹினுடைய உத்தரவின்படி அவர்களுடைய வயது முதிர்ந்த காலத்திலே, இனி எனக்கு குழந்தை பிறக்க இயலாது என்ற ஒரு பருவம் இருக்கிறது அல்லவா, அந்த காலம் வரை அவர்களுக்கு குழந்தையே பிறக்கவில்லை. அந்த காலத்திலே நுபுவத்தினுடைய துஆவினுடைய பரக்கத்தினாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த குழந்தை வயது முதிர்ந்த காலத்திலே குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் மீது என்ன அன்பு இருக்கும்? அதற்கு பேர் அன்பு என்றா சொல்லுவது? அது பாசம், அது ஆழமிக்க பாசம், அது நிவர்த்தி செய்ய முடியாத பாசம். அப்படி அந்த பாசத்தோடு குழந்தை வளர்த்துக் கொண்டிருக்கிற இப்பொழுதுதான் வளர்கிறது. இந்த குழந்தையை வளர்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சோதிக்கிறான். அந்த சோதனை அவர்களுக்கு மட்டும் வந்த சோதனை அல்ல, அந்த சோதனை கியாமத்து வரை வந்திருக்கிற, இனி வரப்போகிற அவ்வளவு பேருக்கு முன்மாதிரி. நீங்களும் அதை பின்பற்றினால் உங்களுக்கும் அதனுடைய முடிவில் என்ன கிடைத்ததோ அது கிடைக்கும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக அந்த சோதனை அல்லாஹ் தஆலா நடத்தி காண்பித்தான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னார், உங்களுடைய மனைவியையும், வயது முதிர்ந்த மனைவி, வயது முதிர்ந்த பருவத்திலே குழந்தை பிறந்திருக்கிறது, வயது முதிர்ந்த மனைவி, தள்ளாடுகிற மனைவி, தத்தளிக்கிற குழந்தை, இருவரையும் கொண்டு போய் காபத்துல்லா இருக்கிற இடத்திலே, அதன் அருகிலே, அங்கே என்ன இருந்தது அன்றைக்கு? செழிப்பான நகரத்திலே இருந்து அவர்களை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள், அங்கே கொண்டு போய் மக்காவிலே விட்டு விட்டு வந்து விடுங்கள். அல்லாஹனுடைய உத்தரவில் ஏன் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொன்னால் செய்ய வேண்டும். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அங்கே கொண்டு போய் புசுங்கி போயிருக்கிற, வெயிலுடைய கொடுமை தாங்காமல் புசுங்கி போயிருக்கிற மலைகளும் கற்களும் தான் அங்கே இருக்கின்றன. வேறு எதுவுமே அங்கே இல்லை. ஒரு புல்லும் இல்லை, ஒரு பூண்டும் இல்லை, ஒரு மனிதரும் இல்லை, ஒரு தண்ணீரும் இல்லை, ஒரு உணவும் இல்லை, உணவு கொடுப்பாரும் இல்லை, தண்ணீரும் இல்லை, தண்ணீரை பற்றி நினைக்கவே நினைக்கிற நினைப்பு கூட அங்கே வராது. அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாத, ஒன்றுமே இல்லாத, எதுவுமே விளைய வைக்கவும் முடியாத, ஏனென்றால் வெறும் கற்பாறைகள், மலைகள், குற்றுகள், அதற்கிடையிலே மனிதன் வெயிலுடைய கொடுமையிலே இறந்து போவதைத் தவிர, செத்து போவதைத் தவிர எதுவுமே செய்ய முடியாத அப்படிப்பட்ட இடத்திலே கொண்டு போய் விட்டு விட்டு வர சொன்னான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏனென்று கேட்கவில்லை. ஏற்றிக்கொண்டு போனார்கள் வாகனத்தின் மீது. அங்கே கொண்டு போய் அவர்களை இறக்கிவிட்டார்கள். திருப்பி வரப்போகும் போதுதான் ஹஜ்ரத் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன தவறு செய்தோம், எங்களை ஏன் விட்டு விட்டு போகிறீர்கள்? அதில் சொல்ல முடியும், ஒன்றுமே சொல்லவில்லை. மறுபடியும் கேட்டார்கள், ஏன் விட்டு விட்டு போகிறீர்கள், என்ன காரணம்? எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் அவர்களும்
மிகப்பெரிய கூர்மையான அறிவுள்ளவர்களாக இருந்த காரணத்தினாலே கேட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று கேட்டார்கள். தன்னுடைய கணவர் ஒரு காரியத்தை செய்தால் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அப்பாற்பட்டவர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அப்படிப்பட்டவர் அல்ல. தன்னுடைய குடும்பத்தார்கள் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இந்த காரணத்தினாலே ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியான ஹஜரத் ஆதிரா கேட்டார்கள், இது அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்று சொல்லிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜரத் ஆதிரா சொன்னார்கள், அப்படியானால் எங்களுடைய அல்லாஹ் எங்களை பாழடையும் பாழடையும் செய்து விட மாட்டான். பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பான்? அது அவன் பாதுகாக்கிறவன் எப்படியும் பாதுகாப்பான். எப்படி பாதுகாப்பான் என்ற கேள்வி இல்லை, எப்படியும் பாதுகாப்பான் என்று நான் நினைக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்க உங்களுடைய அடையாளம். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலும் அவர்களுடைய நெஞ்சுக்குள்ளும் இதயம் தானே இருந்தது, கல்லா இருந்தது. தங்களுடைய மனைவியை விட்டுவிட்டு, இதுகாலம் வரை கூட வாழ்ந்த மனைவியை விட்டுவிட்டு, பச்சிலம் பால் குடிக்கிற பச்சிலம் பாலகனை குழந்தையை விட்டுவிட்டு வர முடியுமா? யாருடைய மனமாவது ஏற்றுக்கொள்ளுமா? இதையோ இதயத்துடைய துடிப்பு நின்று விடாதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இதயம் இதயம் தானே. கொஞ்ச தூரம் வந்ததற்கு பிறகு அவருடைய கண்கள் கசிய ஆரம்பித்தன, இதயம் உருக ஆரம்பித்தது. சொன்னார்கள், முக்கரம் ரப்பே, எங்களுடைய ரப்பே, இன்னி அஸ்கந்து, நான் வைத்து விட்டு வந்திருக்கிறேன். நான் சொல்ல போனால், இதற்கு சரியாக சொல்லுவதால், நான் புதைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய மகளை, மனைவியும் மகனையும். இனி வாழ்வதற்கு என்ன வழி இருக்கிறது? அங்கே வாழ்வதற்கு என்ன சோதனை இருக்கிறது? அங்கே நான் அங்கே வைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஆனால் சொன்னார்கள், எதற்காக? நீ உக்கை முஸ்ஸலா, உன்னுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக, உன்னுடைய உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்காக. இதை சொல்லிவிட்டு அவர்கள் அவர்களுடைய வழி வழியும் வமிசா வழியும் உன்னுடைய உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்றும், பிறகு மக்களுடைய மனம் அவர்களால் ஈர்க்கப்பட வேண்டும், அவர்கள் மீது மக்களுடைய மனம் ஈர்க்கப்பட்டு அவர்கள் மீது அன்பு வர வேண்டும் என்றும், வருசு கொகும் சமராத்தி, அவர்களுக்கு உன்னுடைய வெறும் உணவல்ல, உணவுக்கு மேலே கொடுக்கிற பல வகைகளை அவர்களுக்கு கொடு என்றும் துவா செய்து விட்டு திரும்பிவிட்டார். சகோதரர்களே, அவர்கள் அவர்கள் செய்த துவா தான் இன்றைக்கு கூட மக்காவிலே பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கிற மக்காவிலே, இன்றைக்கு இருக்கிற மக்காவிலே எந்த பழத்தின் பழமும் அங்கே விளையாது, ஆனால் எல்லா பழமும் எல்லா காலத்திலும் கிடைக்கும். சகோதரர்களே, அவர்களுடைய தாவினுடைய வரக்கத்து இது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று விடுகிறார்கள். இங்கே மனைவி, வயோதிகமான மனைவி, ஒன்றுமே செய்ய முடியாத பச்சிலம் பாலகன், பால் குடிக்கிற குழந்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சிரியாவிலே இருக்கிறார்கள், ஷாமிலே இருக்கிறார்கள். ஷாம் செழிப்பான் நாடு, சிரியா செழிப்பான நாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளி இல்லாமல் சாப்பிடுகிற பழக்கமே கிடையாது. அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தஸ்தர்ஹானிலே விருந்தாளிகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பச்சிலம் குழந்தை ஒரு சொட்டு தண்ணீருக்கு துளித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே தஸ்தர்ஹானிலே எத்தனையோ பேர் அறுசுவை உண்டி அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர்களுடைய மனைவி ஒரு பிடி சோறு இல்லாமல், ஒரு ரொட்டி துண்டு இல்லாமல் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகல் கழிந்து விட்டது, இரவு வந்து விட்டது. அந்த பாலைவனத்திலே கற்பாலைகளுக்கிடையிலே அந்த ஒரு நாள் இரண்டு நாள் அந்த இரவுகள் அவர்கள் துண்டி இருப்பார்களா? அந்த பகல்கள் நிம்மதியாக கழிந்திருக்குமா? இன்று கூட வெறுங்காலை கொண்டு போய் அங்கே கல்லிலே வைத்தால் கால் பொசுங்கி விடும். சகோதரர்களே, அன்றைக்கு அந்த குழந்தை பச்சிலம் பாலகன் அந்த பாறையிலே குதிக்கிற பாறையிலே அந்த குழந்தை வெந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் மனைவி தகித்துக் கொண்டிருக்கிறார்கள், துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாளிலே கொடுக்கப்பட்டிருந்த கொடுத்து விட்டு போயிருந்த சில பேரித்தம்பழங்கள் கொஞ்சம் தண்ணி அதுவும் முடிந்து போய்விட்டது. இப்பொழுது குழந்தை கத்திக்கத்தி அதனுடைய தொண்டை காய்ந்து போய்ந்து விட்டது. என்ன செய்வார்கள்? யாரிடம் கேட்க முடியும்? மனிதர்களா இருக்கிறார்கள். ஒரு பறவை கூட இல்லை, ஒரு பறவையினுடைய குஞ்சு கூட அங்கே இல்லை. மனித சஞ்சாரம் இல்லை என்பதல்ல, பறவைகளின் சஞ்சாரம் கூட அங்கே இல்லை. உணவில்லை என்பதல்ல, ஒரு சுட்டு தண்ணீர் கூட அங்கே இல்லை. என்ன செய்வார்கள்? கடைசியாக ஓடி பார்த்தார்கள். எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா? தண்ணீருடைய அடையாளம் தெரியுமா? இந்த மலைக்கு ஓடுகிறார்கள், அந்த மலைக்கு ஓடுகிறார்கள், இங்கிருந்து அங்கே போகிறார்கள், அங்கிருந்து அங்கே போகிறார்கள். ஒரு கிழவி என்ன செய்ய முடியும்? ஒரு கிழவி என்ன செய்ய முடியும்? இந்த குழந்தைதான் என்ன செய்யும்? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இன்றைய மக்கா இல்லையது, நேற்றைய மக்கா இல்லையது, நூறு வருடம் ஆயிரம் வருடம் முன்னாலே இருந்த மக்கா அல்ல, ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாலே இருந்த மக்கா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு கிழவி, ஒரு குழந்தை, எழுந்து கேட்பார் இல்லை, எடுத்து வைத்து பாதுகாப்பார் இல்லை. அந்த இடத்திலே ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள். கடைசியாக அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், தண்ணீர் கிடைக்கிற வழி இல்லை, யாரும் தண்ணீர் கொடுப்பாரும் இல்லை. சரி, குழந்தை முடிந்து போயிருக்கும், அதையாவது போய் பார்ப்போம் என்று வருகிறார்கள். குழந்தையினுடைய கால்கள் பின்னிக் கொண்டிருக்கின்றன, ரூகு போகப் போகிற நிலைமை. குழந்தை வந்து பார்க்கிறார்கள், குழந்தை உயிர் போயிருக்கிறதா என்று பார்க்கும் பொழுதுதான் குழந்தையினுடைய அந்த கால் அடியிலே ஒரு ஈரம் தட்டுப்படுகிறது. காலை தள்ளிவிட்டு, மணலை தள்ளிவிட்டு பார்க்கிறார்கள், அங்கிருந்து தண்ணீர் வருகிறது.
அந்த தண்ணீரைத்தான் அவர்களும் குடித்துக் கொண்டார்கள். குழந்தைக்கு நாலு சொட்டு தண்ணீர் விட்டார்கள், அதிலிருந்து எடுத்து விட்டார்கள். மறுபடியும் பார்க்கிறார்கள், தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தார்கள், அந்த தண்ணீர் விழுந்து போய் கொண்டே இருக்கிறது என்று தங்களுடைய பாஷையில சொன்னார்கள். ஜம் ஜம், நின்றுவிடு நின்றுவிடு என்று சொல்லி அணை கட்டி விட்டார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஹாஜிரா அணை கட்டாமல் இருந்திருந்தால் அந்த தண்ணீர் இந்த உலகம் முழுவதையும் அழித்திருக்கும் என்று சொன்னார். உலகம் முழுவதும் பரவி இருந்திருக்கும், தண்ணீராலே அழிந்து போய்